శివతరంగ పరకాల మునిత్రయాప్త లక్ష్మాప్త రక్షణ గదిద్ద యుగాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూత మనర్గశీలం గోపాల దేశిక మునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురుకరుణావాప్త సక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ అవగ పదముఖ లక్ష్మణేన స్థవారం శ్రీ వాగీశాంతతుర్యం షడరిపు గదిరాద్వేద చూడార్ఘ్యమూర్తిం పుత్రం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం శయామహానవ్య శ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిదత్తాం సదా హృది ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ తస్త శ్రీరంగభర్తుర్మాం అవ్యాత్ అభయముద్రిత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరగిత నేమ కటాక్షలీల శ్రీరంగ హర్మ్యదళ మంగళ దీపరేకాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః గురుభ్యః సద్గురుభ్యశ్చ నమో వాగమదీమహే వృణీమహే శతద్రాద్యౌ దంపతీ జగదాంపతీ ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్త శ్రీరంగ భర్తుర్మాం అభయముద్రిత. కర్తవ్యం సకృదేవ హంత కలుషం సర్వం తతో నశ్యతి జుంహేషాదిషు దుర్లభం పతమపి ప్రాప్యం మయా ద్రాగితి విశ్వాస ప్రతిధంది చిందనమిదం పర్యస్యతి న్యస్యతాం రంగాధీశరమాపతిత్వ సుభగ్రం నారాయణస్తం తవ. ఈ శ్లోకం నన్ను అనుభవికమా అడి నామడి నడి అడి నామడి నడి ന്യാസതിലകം 19th ശ്ലോകം ഇല്ല മുതൽ ശ്ലോകം 18th ശ്ലോകത്തിൽ ധ്രുവം അധികൃതി ഭേദാത് കർമ്മവദ്രംഗശായിന്ന് ഫലതി ഫലമനേകം തദ്ഭക്തി തത്പതേ ഭക്തിരേക శరణహరణ శరణవరణవాణి సర్వహేతూ తదాసౌ కృపణ భజన నిష్ట బుద్ధి దౌర్బల్యగా కాష్ట. ఇంద శ్లోకత్తుల లక్ష్మీ తంత్ర వచనం అత్త కొండు ఏకదేశిగళ్ళా సొల్లకూడియ పక్షత్తుకు స్వామి ఖండిచార్. లక్ష్మీ తంత్రత్తుల ఇంగ నరానాం బుద్ధి దౌర్బల్యాత్ உபாயாந்தரம் இஷ்யதே அப்படிங்கிறதான ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு. லக்ஷ்மி தந்திரம்ங்கிறது ஒரு ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதை, அதுல இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு மேல தங்களையா நரானாம் புத்தி தௌர்பல்யாத் உபாயாந்தரம் இஷ்யதேன்னு கண்டோக்தியா சுஸ்பஷ்டமா உபனிஷத்தே சம்ஹிதையே ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதை சொல்றது. அதனால பக்தி யோகம் சொரூப விரோதம்னு ஆட்சேபிச்சா. அதுக்குதான் சுவாமி சொன்னார், அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லப்படாதுப்பா, அப்படி சொன்னா சாஸ்திர விரோதம் வரும், பூர்வாபௌர்ய விரோதம் வரும். பக்தியா பரமையா பாபி பிரபத்தியாவா மகாமதே அப்படின்னு சொல்லக்கூடியதான சம்ஹிதா வசனத்துக்கும் கீதையில கீதாச்சாரியன் உபதேசம் பண்ண பக்தி யோகத்துக்கும் பக்தி யோகம் சரூப விரோதமா இருந்ததுன்னா அத அவர் தெய்வீ சம்பத்துல போய் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதுக்கும் விரோதம் வரும். இப்படி கீதாசாஸ்திரத்துக்கு விரோதம் வரும், ஸ்ரீபாஞ்சராத்திராதி வச்சனங்களுக்கு பக்தி யோகத்தை பிரசித்தமா சொன்ன ஸ்ரீபாஞ்சராத்திராதி வச்சனங்களுக்கு விரோதம் வரும், உபனிஷத் வாக்கியங்களுக்கு விரோதம் வரும், உபனிஷத் வாக்கியங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய அர்த்த விசேஷங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பிரம்மசூத்திராதிகளுக்கு விரோதம் வரும். அதனால பக்தி ஸ்வரூப விரோதம்னு இந்த வாக்கியத்தை கொண்டு சொல்லக்கூடாது அப்படின்னு தேர்தல்.
அப்படின்னா உபாயாந்தர விஷயத்தேன்னு இந்த வாக்கியம் இருக்க, வாக்கியம் இல்லைன்னா வாக்கியம் இல்லாம ஆட்சேபிச்சா நீங்க சொல்றது நியாயம். நாங்க ஒரு வாக்கியத்தை சாஸ்திரத்தை அவலம்பனம் பண்ணிதான் இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துக்கு எப்படி சமாதானம் சொல்லும்? அந்த இடத்துல புத்தி தௌர்பல்யம்ங்கிறதுனால புத்தி மாந்தியம்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இந்த பிரபத்தியினுடைய மகாத்மியம் சொன்ன வந்த இடம் அது. அதுக்கு எப்படின்னா நகினிந்தா நெந்திதம் பிரவர்த்தா பிரஸ்துதம் தோகம் அப்படின்னு சொல்லுவா. நகினிந்தா நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு. அப்ப புத்தி கட்டவன் தான் பக்தி யோகம் பண்ணுவான்னு சொன்ன வார்த்தை நகினிந்தா வசனம். அந்த இடத்துல பிரபத்தியினுடைய பெருமைகளை பேசுறதுக்காக வந்தது. ஏன்னா வேதேஷு அப்பிரதிஷ்டித மனாக பாஞ்சராத்திரம் அதீதவான்னு சாந்தில்ய சன்மிகிதையில இருக்கு. வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணார், அத்தியனம் பண்ணவருக்கு நிஷ்டை ஏற்படல, அதனால ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை அதிகரிச்சார் அப்படின்னு சொல்லிண்டா வேதங்களுக்கு எல்லாம் பிராமான்யம் இல்லாம போயிடும். இப்படி சாண்டில்ய சம்ஹிதா வச்சனம் இருக்க, ஸ்ரீபாஞ்சர வச்சனம், ஸ்ரீபாஞ்சராத்திர வச்சனம் இருக்க அப்படின்னு கேட்டுண்டார். பாஞ்சராத்திர அதிகரணத்துல பாஷ்யக்காரர் அந்த விப்ரதிஷேதாச்ச அப்படிங்கிற சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற காலத்துல இந்த விஷயத்தை விசாரம் பண்ணிண்டார். விசாரம் பண்ணிண்டு அந்த இடத்துல நகிரிந்தா நியாயத்தினால நிர்வாகம் பண்ணணும். ஏன்னா உபனிஷத்துக்கள்லயே அது மாதிரி இருக்கு. எங்கன்னா ருக்வேதம் பகவோத்யமி யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் அப்படின்னு பித்திரியம் ராசிம்னு வரிசையா சொல்லிட்டு போனார் நாரதர் சாண்டில்யர் இடத்துல. சுதம் ஹிமே பவத்ருஹேபியா தரதி சோகமாத்மவிதிதம் மா பகவான் சோகசிய பாரம் தாரயித்திதி. எல்லாத்தையும் தருதுண்டே சுவாமி. வேதாத்தியனம் பூர்த்தியா நாலு வேதத்தை அத்தியனம் பண்ணேன், அங்காத்தியனம் பண்ணேன், எல்லாம் தருதுண்டேன். எதுவும் தெரிஞ்சுக்கல. நாத்மவித்திதி ஆத்மாவை தெரிஞ்சுக்கல சுவாமி. அப்ப இதெல்லாம் ஆத்மாவை காட்டலையோ? வேதங்கள்லாம் காமிக்கலையா? ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு சொல்லலையா? பரமாத்ம சுரூபத்தை காமிக்கலையா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் அவர் அந்த 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 இடத்துல பூமாதிகரணத்து விஷயம் அது. இந்த பூமாதிகரணம்ங்கிறது ஒன்னாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல வரக்கூடியதான ஒரு அதிகரணம். பூமா சம்பிரசாதாத் அத்யுபதேஷாத் அப்படிங்கிறதான சூத்திரம். எல்லாத்த விட பெரியவனா சர்வேஸ்வரன் இருக்கான். அந்த சர்வேஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சின்றது ஆகும். எந்த இடத்துல சர்வேஸ்வரனை தவிர எல்லா பிரம்மாத்மகம்னு பார்க்கப்படலையோ அந்த இடத்துல அல்பம். எந்த இடத்துல எல்லாம் பிரம்மாத்மகம்னு பார்க்கப்படுறதோ அதுதான் பூமான்னு உபதேசம் பண்ணார். எத்திர நானே புஷ்யதி நானே ஸ்ருணோதி நானே விஜானாதி ச பூமா. எத்திர அன்னித் புஷ்யதி அன்னித் விஜானாதி அன்னே ஸ்ருணோதி தது அல்பம் அப்படின்னு அங்க உபதேசம் பண்ணி வச்சார். எதுக்குன்னா இந்த பூமி வித்தியிலேயே வேத நிந்த இருக்கு. இதுவே சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. சாந்தோக்கியம்ங்கிறது வேதத்தினுடைய சிரசு. சாமவேத சிரசான வேத சிரசா இருக்கக்கூடியதான சாந்தோக்கியத்திலே வேத நிந்த இருக்கு. நான் வேதாத்தியனம் பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கலன்னு வேத நிந்த இருக்க, அந்த இடத்துக்கு எப்படி நிர்வாகம் பண்ணுவ அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நகினிந்தா நியாயம் இந்த பூம வித்தியினுடைய ஒரு பிரசம்சையை காமிக்கிறதுக்காக நகினிந்தா நியாய பிரவருத்தமாச்சுன்னு பாஷ்யக்காரர் நிர்வாகம் பண்ற. ஏகதேசி ஏதாவது சங்கர மதத்துல இந்த காரணத்தை காமிச்சே எதிர்க்கலாம். ஏன்னா பாஞ்சராத்திர சம்ஹிதையில வேதத்துக்கு வேத நிந்த இருக்கு. அதனால வேத நிந்த இருக்கிறதுனால இத நாம் தள்ள வேண்டியதுன்னு சங்கரர் சொன்னார். அதுக்கு பாஷ்யக்காரர் மீமாம்சா நியாய சஞ்சாரம் பண்ணி காமிச்சார். எத்தனைனா யஹா பிராதவ அனன்ற அன்றத்தம் வதந்தி அனுதிதே ஜோதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சூரியத்துல சூரியோதயம் ஆகி ஹோமம் பண்றது உதித்தே ஜுஹோதி, அனுதித்தே ஜுஹோதி சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே யாகம் பண்றது, ஹோமங்களை பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது. ஏன்னா அக்னிஹோத்திரமானது சூரியோதயம் ஆகி பண்றதுன்னு இப்ப அனுஷ்டானம் வச்சிருக்கோம். சூரியோதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்திர பிரணயனம் பண்ணிடணும். பிரணயனம் பண்றதுன்னா கார்கபத்தியத்துல வந்துதான் அக்னி தார்கியமா இருக்கும். கார்கபத்தியத்துல இருந்து அக்னியை எடுத்து ஆகவணியத்துக்கும் தட்சிணாக்னிக்கும் அதுக்கு விகார பட்சம்னு பேர். அந்த அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்தானங்கள்ல அக்னியை ஏழை பண்ணி வச்சிடணும். சூரியோதயம் ஆரச்ச மூணு இடத்துல அக்னி இருக்கணும். அப்ப சூரியோதயம் ஆன கையோட சந்தியாவந்தனத்துல எவ்வளவு நிறத்துல இது பண்ணிருக்காளோ அதோட சந்தியாவந்தனத்துல அர்க்ய பிரதானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரத்துக்கு வேண்டியதெல்லாம் இந்த அக்னிஹோத்திர பிரணயனம் பண்ணி வச்சிருவா. பிரணயனம் பண்ணிட்டு சந்தியாவந்தன உபஸ்தானம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுவார்.
அப்ப உபஸ்தானம் அந்த அக்னிஹோத்திரத்துல அக்னி எல்லாம் எடுத்து அந்தந்த ஸ்தானத்துல வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அக்னிஹோத்திர சங்கல்பம் பண்ணிட்டு சூரிய உதயமானோட அந்த அக்னிஹோத்திரத்தை பண்றதுங்கிற வழக்கம் இருக்கு. இத சொல்ல வேண்டிய தளத்துல பிராதர் அனுதம் பத்தந்தி யஹா அனுதி தேஜுஹோதின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எவன் ஒருத்தன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்திரம் பண்றானோ அவன் பொய் சொன்னவனாக ஆகிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்திரம்னா பொய் சொன்னான் அர்த்தம்னா அதுக்கு நிந்திக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல அனுதி தேஜுஹோதி சாஸ்திரம் சொன்ன விஷயம் தானே. உதிதேஜுஹோதின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல அனுதி தேஜுஹோதின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டுண்டா அந்த இடத்துக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு மீமாம்சகர்கள் அமைச்சிருக்கா அப்படின்னா ஆகி நீ அது வந்து பிரஸ்துத பிரசம்சா பரம் எதோட பிரஸ்துத பிரசம்சா உதிதே ஜோதிங்கிறத பிரசம்சை பண்றதுக்காக சொன்ன விஷயமே தவிர அனுதிதே ஜோதியை நிந்திக்கிறதுக்காக சொல்ல வந்த விஷயம் இல்ல அப்படிங்கிற அந்த மீமாம்சா நியாயத்தை இந்த பாஞ்சராத்திர அதிகரணத்துல சஞ்சாரம் பண்ணி இதே உபனிஷத்துல பூம வித்தியினுடைய பிரசம்சையை சொல்றதுக்காகத்தான் நாரதர் எனக்கு வேதத்தினால வேதத்துல புதிஷ்டிதமான புத்தி ஏற்படலன்னு சொன்னார் அப்படிங்கிறத அங்க நிர்வாகம் பண்ணி அதை எடுத்து வந்து பாஞ்சராத்திர அதிகரணத்துல சாண்டில்யர் வேதத்துல எல்லாம் நிஷ்டை ஏற்படாம சீபாஞ்சராத்திரத்தை அதிகரிச்சார்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீபாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு அங்க நிர்வாகம் பண்ணார். எதுக்காடி இந்த விஜயாபனம் பண்றேன்னா நரச புத்தி தௌர்பல்யா உபாயாந்தர விஷயத்தே அப்படின்னு வாக்கியம் லட்சுமி தந்திர வச்சனம் இருக்கு. இந்த வச்சனத்தை கொண்டு சில பேர் என்ன பண்ணா இந்த புத்தி பிரபத்தியானது பக்தி யோகமானது எப்படி சொரூப விரோதம் பண்ணக்கூடாது அப்படி இவனுக்கு புத்தியில தௌர்பல்யம் இருக்கோ அவன் தான் உபாயாந்தரத்தை பண்ண போறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு அது பக்தி யோகத்தினுடைய சொரூபத்தை அழிக்க பார்த்தான். அவளுக்கான விஷயம் அதனால சொல்ற தேசிகன் அப்படி எல்லாம் இந்த சோகத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது பான் சமிதா வச்சனத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபத்தியினுடைய வைசிஷ்டியம் இந்த பிரபத்தியானது வேற பக்தி யோகத்தை போல அசகு பண்ணக்கூடியதாக இல்ல சகிருத்த அனுஷ்டானம் பண்ணக்கூடியதா இருக்கு. கர்த்தவியம் சகிருதேவ அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது. அப்ப ஒரே தர பண்ணக்கூடியதா இருக்கு சுலபமா பண்ணக்கூடிய கணகால கிருத்தியமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல இது பல அவினாபூதையா இருக்கு. இப்படி அநேக பலன்கள் பக்தி யோகத்தினால என்னென்ன பலன் சாதிக்க முடியுமோ அத்த எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு இதனுடைய பெருமையை சொல்றதுக்காக இவ்வளவு சுலபமா பக்தி யோக பிரபத்தி இருக்கிறச்சே அதுல பக்தி யோகம் பண்றேன்னு சொன்னா அது வந்து அப்படின்னு சொன்ன வசனத்துக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்துல சாதிச்சார் அப்படின்னு இந்த பிரபத்தியினுடைய பெருமையை சொல்றதுக்காக அந்த ஸ்தலம் வந்திருக்குன்னு காமிச்சார் 18வது ஸ்லோகத்துல. துருவம் அதிகிருதி பேதாது கர்மவத் ரங்கசாகின் பலதி பலம் அநேகம் பத்தே பக்தி ரேகா சரண வரணமானி சர்வஹேது ததாசௌ. எல்லாத்துக்குமே அது பக்தி அதாவது பக்தி யோகத்துக்கு இல்லாத ஒரு ஆகாரம் என்னன்னா இது பக்தி யோகத்துக்கும் ஹேதுவா போறது எது சரணாகதி கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல காமிச்சது. இப்படி பிரபத்தினுடைய பெருமைகளை ஸ்தாபிதம் பண்ணவருக்கு அடுத்த ஒரு சங்கை என்ன சங்கை ஏற்பட்டதுன்னா ஏகதேசியாலும் மிச்ச பேரும் எழுப்பக்கூடிய சங்கைகளுக்கு சுவாமி இந்த ஸ்லோகங்கள்லாம் பதில் சொல்லிட்டு வர இதனுடையதான இந்த ஸ்லோகத்துல சொல்லதனுடைய விஸ்தாரம் தான் இந்த நியாச திலகத்திலையும் நியாச தசகத்திலையும் நியாச விம்சதியிலையும் சொன்ன அர்த்த விசேஷங்களுடைய விஸ்தார ரூபம்தான் ஸ்ரீமத் ரகசுதிரைய சாரம். அதனால இதுக்கெல்லாம் பதில் அங்க சொல்லியிருக்க அதனுடைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து பாத்துக்கணும். இப்படி ஒன்னோட ஒண்ணு பரஸ்பர ஆசிரிதமா இருக்கு. சரி இப்ப அடுத்த கேள்வி என்ன வந்தது இது விரோத பரிகாரத்திலையும் இதை வந்த இது மாதிரி விஷயங்கள் எடுத்து விரோத பரிகாரம்ங்கிறதான ஒரு ரகசிய கிரந்தத்திலையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பரிகாரம் சொல்லிட்டு போறோம். சிவசாரத்துல இருக்கக்கூடிய விரோதங்களுக்கு எல்லாம் பரிகாரம் சொல்லிட்டு போறோம். அங்க அடுத்த ஆக்ஷேபம் எங்க வந்ததுன்னா சரிப்பா உன்னுடைய பிரபத்தி ரொம்ப வசதி தான் பெருமை வாய்ந்ததுதான் அதுலலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப நீ நரச புத்தி தௌர்பல்யா உபாயாந்தர விஷயத்தே அப்படின்னு சொன்ன வாக்கியத்துக்கு எப்படி நயனம் பண்ணணும்னு பண்ணி காமிச்சிட்ட ரைட் சந்தோஷம். அதுக்கு மேல ஒரு அதிகப்படியான இன்னொரு கேள்வி கேட்கிறோம் என்னன்னா இந்த பக்தி யோகத்தை எடுத்துக்கோ பிரபத்தி எடுத்துக்கோ இந்த பக்தி யோகத்துக்கு சிறகால சாத்தியமாய்
ரொம்ப ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல காத்திருந்து ஒரே ஜென்மத்துல முடியாது, ஜென்ம ஜென்மாந்தரங்கள் முடியுமோ முடியாதோ நம்ம கையில இல்ல, நம்மளுடைய பாக சுகிருத துஷ்கிருதங்களுடைய பரிபாக விசேஷத்தினால இந்த ஜென்மமோ அஸ்த ஜென்மமோ அடுத்த ஜென்மமோ இல்ல பத்து ஜென்மம் கழிச்சோ பக்தி யோகம் தொடர்ந்து பண்ணானா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அதுவரையிலும் வர்ணாசிரம தர்மங்களை விடாம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். யஜ்யாதி சுதேர சுவது அப்படிங்கிற சூத்திரத்தினால அதெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. ஆவர்த்தி அசகிருத உபதேசாத்துன்னு இருக்கு. இவ்வளவு பக்தி யோகம் பண்ணினா கூட பிராண வியோகம் ஆகக்கூடிய அந்த அந்த க்ஷணத்துல பகவத் ஸ்மரணம் ஏற்படணும். அந்திம ஸ்மிருதினு பேரு. இது சாத்தியமா இவனுடைய பிரயத்தன சாத்தியமா கொண்டு வரதுக்காக தான் கீழேந்து பக்தி யோகம் பண்ணி பண்ணி பழகிக்கணும். இப்படி எல்லாம் கிளிஷ்டத்தை இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு எந்த ஒரு சுகத்தை அடைய போறானோ அந்த சுகத்தை ஒண்ணுமே இல்லாம ஒரு க்ஷணம் கண்ண முடினு உன்ட்ட சரணாதி பண்றேன்னு சொன்னா கிடைச்சிடுமோ? இது எந்த எப்படி இப்படி சொன்னா எவன் ஏத்துக்க முடியும்? ஏ சுவாமி, ஒருத்தன் டிகிரி படிக்கணும், பிளஸ் டென்த் பாஸ் பண்ணணும், டிகிரி படிக்கணும், பிளஸ் டூ பாஸ் பண்ணணும், டிகிரி முடிக்கணும், அப்புறம் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அகாடமியில போய் சேர்ந்து அதுக்கு உள்ள ட்ரைனிங் எல்லாம் போய் அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தா ஒருத்தனுக்கு கலெக்டர் போர்ஸ் கிடைக்கிறது. இவ்வளவு பரிசிரமப்பட்டவனுக்கு கலெக்டர் போஸ்ட் கிடைக்கிறது நியாயம்? ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னாம் கிளாஸ் ஃபெயில், எனக்கு கொண்டு போய் கலெக்டர் போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னியான்னா சந்தேகம் வருமா வராதா? அப்ப இவ்வளவு சிரமசாத்தியமா அனு பெறக்கூடியதான ஒரு ஒரு ஸ்தான விசேஷத்தை ஒண்ணுமே ஒரு 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 க்ஷணத்துல அவன் பண்ணி பண்ண உபாயத்தினுடைய பலனால அடைஞ்சிடுறான்னு சொன்னா இதுல நமக்கு நம்பிக்கை ஏற்பட முடியுமோ? விசிரமணம் இருக்கோ. ஏன்னா பிரபத்திக்கு பிரதான அங்கம் மகாவிசுவாசங்கிற அங்கம். அங்க ராட்சசானாம் அவிசிரம்பாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த பிரம்மாஸ்திர நியாயமா இருக்கு பிரபத்திங்கிற. ஏன்னா ராட்சசரெல்லாம் இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டிட்டு போயிட்டான் ஹனுமான. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரக்கர் எல்லாம் அது மேல நம்பிக்கை இல்லை, பிரம்மாஸ்திரத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம கொண்டு வந்து ஏதாவது ஆஞ்சநேயசிய பந்தனாத் ஆஞ்சநேயனை கொண்டு வந்து எல்லாம் ஊர்ல இருக்கக்கூடிய கயரெல்லாம் கொண்டு வந்து கட்டித்தான் பிரம்மாஸ்திரம் வருது. ஏண்டா நான் ஒருத்தன் கட்டி போட்டிருக்கச்சு என்னுடைய கட்டை மீறி நீங்கெல்லாம் ஒரு அல்ப கயரை கொண்டு வந்து கட்டுற இந்த குரங்க, அப்ப என்னுடைய பெருமை என்ன ஆகுதுன்னு பார்த்தது நான் சிச்சு உங்களோட நான் வாசம் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிடுது. பிரம்மாஸ்திரம் விட்டுட்டு போயிடுது. இந்த கயரா இருக்கிறது ஹனுமானுக்கு ஒரு பெரிய காரியமான ராட்சசானாம் அவிசிரம்பாத் அப்படி ஆஞ்சநேயச பந்தநாத்னு ஒரு ஸ்லோகத்துல சுவாமி அதை காமிக்கிறார். அது மாதிரி பிரபத்தி மகா ரோஷமுடையது. அப்ப இந்த இந்த பிரபத்திய அப்படி மகாவிஸ்வாச கர்ப்பமா பண்ணக்கூடியதான பிரபத்தி ஒரு க்ஷணம் பண்ணிட்டான்னா அவனுக்கு அந்த ஜென்ம ஜென்மாந்திரங்கள்ல பண்ணக்கூடிய பக்தி யோகத்தினால என்ன பலன் உண்டோ அந்த பலனை இது கொடுக்கறது என்ன அப்படிங்கிறது சுனிச்சிதமா சாஸ்திரத்தினாலையும் அனுஷ்டான பலத்தினாலையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இத இத விசாரமா பண்ணி பாக்குறச்சே இதுக்கு நியாய சஞ்சாரம் பண்ணி பார்த்தா இடிக்கிறது. ஏன்னா ஒரு உபாயம் ரொம்ப குருதரமான உபாயம், ரொம்ப பெரிய உபாயம். அந்த உபாயத்துக்கு என்ன பலனோ ரொம்ப லகுதரமான உபாயத்துக்கு அந்த பலன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டா பா இதுக்கெல்லாம் பதில் எங்க இருக்குன்னு. அதுக்குதான் நாங்க என்ன பண்ணோம், பெருமாளை வெறும் பெருமாள் காலில் உழல, நாங்க ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு பிராட்டியோட சேர்ந்திருக்க பெருமாள் காலில் தான் விழுந்திருக்கோம் அப்படிங்கிறச்சே எங்களுக்கு பலன் கிடைக்காம போறதுக்கு எந்த இடத்துல அவகாசம் இருக்கு? அதனால நாராயணத்துவம் தான் பிராட்டியோட கூடின ரங்காதீஷ ரமாபதித்த சுபகம், பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த இடத்துல அதுதான் அதுக்கு அந்த பதில். இந்த திவ்ய தம்பதிகள் திருவுள்ளத்துல பட்டு கொடுத்தோம்னா இவன் பண்ணா என்ன பண்ணாட்டீங்கன்னா அந்த கிருப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருக்கு, தடிச்சுன்னு போயிடுறது அப்படின்னு காமிக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சங்கைய உத்தானம் பண்ணிட்டு அந்த சங்கைக்கு சமாதானம் என்னங்கிறத சொன்னார். முதல்ல சங்கோத்தானம் பூர்வார்த்தத்தினால பண்றார். கர்த்தவ்யம் சகிருதேவ, அப்பா நீங்க சொல்ற சக்கரவர்த்தி திருப்பனுடைய வாக்கியத்தை கொண்டு ராமோ ஜொன்னாபிபாஷதேன்னு இருக்கு,
அதனால சக்கரவர்த்தி பெருமானுடைய வார்த்தையை கொண்டு சக்கரதேவ பிரபன்னாக சபாஸ்மீதி ஜயாசதே அப்படின்னு பெருமானுடைய வார்த்தையில விசிரம்பனத்தினால நம்பிக்கையோட நீங்க ஒரு தடவை சரணாகதி அனுஷ்டானம் பண்ற. சரி, அத என்ன கேள்வி கேட்கிறோம்? ஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி. ஹந்த ஹந்த அப்படின்னா ஆச்சரியம் பா. ஏன்னா பண்றதோ மறுகாலன்னி மாயோன்னு உனக்கே ஆளாகும் சிறு காலத்தை உருமோன்னு காமிச்சாரே. ரொம்ப அல்பீயசான ஒரு கால விசேஷம். அதுல போய் உபாயத்தை பண்ணிருக்கேன். உபாய பரிகிரகம் பண்ணின்ற காலமும் ஒரு ரொம்ப ரொம்ப அல்பீயசான காலம். ஒரு க்ஷண காலம் பண்ணின காரியம் அது. பலமோ பெரிய பலம். எப்படிப்பட்ட பலம்னா சர்வம் ததோ நஷ்யதி. இந்த உபாயத்தை பண்ண காலத்திலேயே சர்வேஸ்வரன் சங்கல்பிக்கிறான். என்ன சங்கல்பிக்கிறான்னா, இவன் கோலின காலத்துல, இவன் கோலினது எப்படின்னு இவனுக்கு கோல தெரியாது. அதனாலதான் பெரியவா நமக்கு ஏத தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபயன்னு கேட்டு வச்சிருக்கா. இவனும் நம்மளத்த சரணாதி பண்ற காலத்துல ஏத தேகாவசானேன்னு கேட்டுவிட்டான். அதனால இந்த தேகாவசானத்துல அயம் முக்தோ பவது அப்படின்னு பெருமாள் என்னைக்கு சங்கல்பிக்கிறார்? இவன் பிராணம் போனோம்னு சங்கல்பிக்கல, இவன் உபாயம் பண்ண உத்தர க்ஷணம் பெருமாள் சங்கல்பிக்கிற. அப்படிங்கிறதுனால சர்வம் ததோ நஷ்யதி. ததோ நஷ்யதி அப்படின்னா அப்படியே உடனேயே அர்த்தம். அப்ப இவன் சங்கல்பம் பண்ணின பெருமாளிடத்துல ஆத்த சமர்ப்பணம் பண்ணினதான சர்வம் அத்தனை பாப்பங்க பண்ண உத்தர க்ஷணம் உடனே நாசத்தை அடையிறது. எது? இவனுடைய பாபங்கள் எல்லாம் எது கிடைக்கிறது? இவன் கேட்ட காலத்துல பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதமபி பிராபியம் மயா திராகிதி. திராக் பிராபியம். அப்ப நான் கேட்டுட்டேன், நம்ம மனுஷாளுக்கு சதமானம் பவதின்னு சொல்றது. சர்வ நிச்சயமா 100 வருஷத்துக்கு மேல ஒருத்தனும் இருக்க போறதில்ல. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா 120-130 வருஷத்துக்கு மேல இருந்தவா இல்ல லோகத்துல. அதனால எனக்கு இன்னைக்கு 40 வயசு ஆறுது, எனக்கு இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சம்சாரம் எத்தனை வருஷம், 130 வருஷம், 120 வருஷம்னு வச்சிருந்தா கூட இந்த சம்சாரமானது 80 வருஷம்தான் இன்னும் ரொம்ப கிட்டக்க இருக்கு. நான் எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள் பண்ணி ஒரு உபாயத்தை பண்ணி அந்த ஜென்மத்துல எத்தனை ஆயுசோ அத்தனை ஆயுசு நான் இருந்து ஜென்மாந்தரத்துல பண்ணி அடையக்கூடிய பலன் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 80 வருஷத்துக்குள்ள எனக்கு கிடைக்க போகுது. மயா திராக் திராக்னா சீக்கிரமா சடக்குன்னு கிடைக்க போறது அந்த பலன். பிரம்மே கிடைக்கக்கூடிய பலனும் அல்பமான பலன் இல்ல, சொர்க்காதி பலன் இல்ல. பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதம் அப்பி. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கூட கிடைக்காததான ஒரு பத விசேஷம். நான் வைகுண்டத்துக்கு போயணும்னு நினைச்சுப்பேன், ஐயோ இந்த நரகத்துல இருந்து இந்த பிரம்மா கஷ்டப்படுறானே. பரமபத சோபானத்துல பராப்தி பரவாயில்ல தேசியம் சாய்கிறார். இந்த வைகுண்ட பராப்தி எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த அனுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் எப்படி இருக்கும்னா, சொர்க்காதி லோகங்கள் எல்லாம் நரக துல்லியமாய் தோத்தும் அப்படின்னா. அப்ப இந்த லோகங்கள் எல்லாம் இந்த பிரம்மா சத்தியலோகம்ங்கிற நரகத்துல இருந்து திண்டாடுறானேன்னு தோத்தும்படியாக எந்த ஒரு சொர்க்காதி பலன்களுக்கு கீழே பரிசிரமப்பட்டு யாக யஜ்ஞானதிகளை அனுஷ்டானம் பண்ணேனே அந்த பலன் அந்த ஸ்தானங்கள் எல்லாமே நரகமா தோத்தும்படியா இருக்கும். அப்பேற்பட்டதான ஒரு நிரதிசயமான ஆனந்த ரூபமான இருக்கக்கூடியதான ஒரு பதம் எனக்கு நான் பண்ண ஒரு துளியோன்னு ஒரு க்ஷணகால உபாயத்தினால எனக்கு கிடைக்கிறதுன்னா அதுல எனக்கு எங்கேந்த நம்பிக்கை வரும்? பிரம்மேஷாதி சுதுர்லபம் பதமபி பிராபியம் மயா திராகிதி. மயா திராக் பிராபியம். என்னால சடக்குன்னு அடைய போறேன் அந்த பலனை அப்படின்னு சொன்னா, விஸ்வாச பிரதிபந்த சிந்தனமிதம். இந்த சிந்தனை இதுக்கு என்ன, இதுக்கு இந்த சிந்தனை எது? நான் இப்படி நான் நினைக்கிறது இருக்க, எனக்கு விசுவாசத்துல மான்யத்தை விசுவாசத்தினுடைய ஒரு குறைச்சலை ஏற்படும்படியாக பண்ணக்கூடியது இந்த சிந்தனை. என்னுடைய மகாவிசுவாசத்தை தடுக்கக்கூடியது இந்த சிந்தனை. பர்யஸ்யதிநியஸ்யதாம். இது எப்படிப்பட்டதா இருக்க? பர்யஸ்யதி நியஸ்யதாம் பர்யஸ்யதி. யார் யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ
அவளுக்கெல்லாம் நெசதி அழிஞ்சு போறது இது மாதிரி ஒரு இதுவே ஏற்படுறது இல்ல. ஏன்னா ஏன் காரணம் தெரியுமோ இல்லையோ, ரங்காதீஷ ஏ ரங்கநாதா, இந்த ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமியா இருக்கிறவனே ரங்காதீஷ ரமாபதி ரங்காதீஷ ரமாபதித்வ சுபகம் ரங்காதீஷ ரமா ரங்காதீஷ ரமா ரங்காதி ரங்கநாத ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு சுவாமியா இருக்கக்கூடியதான தேவரீர் இல்ல ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு சுவாமினியா இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருடையதான பதி ரமாபதி, ரமாயாக பதி ரமாபதி, எப்பேற்பட்ட ரமா அப்படின்னா இந்த பிராட்டி தான் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியதா, நிர்வாக போராட்ட நியம கட்டாட்சலிதான் பராசரப்பட்ட காமிச்சார. இப்படி ஸ்ரீரங்க நிர்வாகமே இவள் அதீனமா இருக்கக்கூடியதான இந்த பிராட்டி. இந்த ஸ்ரீரங்க நிர்வாகம் மாத்திரம் இல்ல, எஸ்யா வீக்ஷமுகம் ததிங்கித பராதீனஹா விதத்தே கிளம் கிரீடேயம் கருணான்யதா அப்படின்னு இவருடைய திருத்தோப்பனார் பராசரப்பட்டருடைய திருத்தோப்பனார் புறத்தாழ்வான் சாதிச்ச விஷயம் சீத்தவத்தில். இந்த மூணு லோகங்கள் எல்லா லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் இவளுடைய புருவ நெறிப்புனால நடக்கிறது. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் சாந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விரகேஸ்வரோ யவனகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவிரஜசிதா சுப்தாசு தாசீகனா ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதந்தாம் வயம்னு கேட்ட ஆள வந்தார். சொர்க்கம் துர்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச புர்வன் ஹரிஹின்னு ஆள வந்தார் ஆழ்வன். எல்லாம் இவளுடைய அபாங்க வீக்ஷணத்தினால இருக்கு. அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாரோட இவன் நித்திய சேர்த்தியில் இருக்கான். ரமாபதித்வ சுபகம் ரங்காதீஷ ரமாபதித்வ சுப சுபகம் ரங்கத்துக்கே அதிபரா இருக்கக்கூடியவனே அப்படின்னு ரெண்டு சம்போதனம், ரங்காதீஷ அப்படின்னு ஒரு சம்போதனம், ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமியே என்னுடைய ஹிருதயத்துல எனக்கு இருக்க என்னோட இருக்கக்கூடியதான அந்தர்யாமியேன்னு அர்த்தம். ரங்காதீஷங்கிற சப்தத்துக்கு என்னுடைய அந்தரங்கத்துல இருக்கக்கூடியதான சுவாமியே எனக்கு சுவாமியா இருக்கவனு அப்படின்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீரங்க க்ஷேத்ராதீசனேன்னு அர்த்தம், இல்ல ரங்காதீஷரமான அந்த லோகத்துக்கு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு சுவாமினியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு பத்தியா இருக்கக்கூடியவன், அவளுடையதான சம நித்திய சம்பந்தியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ரங்காதீஷரமாபதித்வ சுபகம் இப்படிப்பட்டதான ரமாபதித்வம், ரங்காதீஷத்வம், ரமாபதித்வம், இது ரெண்டு விஷயம் ரெண்டா பிரிச்சுன்னு சொன்னா சுபகம் இதுதான் எனக்கு விசுவாசம் பண்றதுக்கு உன்னிடத்துல சரணாகதி பண்றத்தினுடைய சந்த சரணாகதி பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்குங்கிற விசுவாசத்தை ஜனகமா இருக்கிறது எதுன்னா நீ ரங்காதீஷனா இருக்கிறது தான் எனக்கு காரணமா. ஏன்னா ரங்காதீசனா நீ இருந்தது அதனால எனக்கு என்ன சம்பந்தம், நீ ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமியா இருக்கிறதுனால எனக்கு என்ன சம்பந்தம், என்னை ரட்சிக்கிறதுக்காக தானே இந்த அர்ச்சையா வந்து படுத்துருக்கேன். அர்ச்சைங்கிறது ஒரு பாரதந்திரியத்தினுடைய ஒரு பராகாஷ்டையான அவஸ்தை, எளிமையினுடைய ஒரு எல்லை நிலம். அப்ப என்னை ரட்சிக்கணும் என்னிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அபிப்பிராய ஒரு அபிமான விசேஷத்தினாலே சூதனாய் கழ்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கழகனன்னு வரையில் பட்டழுந்து வேணே போதாரே என்ன சொல்லி புந்தையில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த மொய்த்தமல் வினையில் நின்று மூன்னழுத்துடைய பேரால் கத்தர கத்திர வந்து மண்ணே பராங்கதி கண்டு கொண்டானு இத்தனையும் அடியனானார்க்கு இறங்கினம் அரங்கனாய பித்தன். இப்படி எனக்காக எனக்காகவே வந்து இந்த சயனி இங்க அந்த இதுல வந்து சயனி சென்றிருக்கிற இந்த க்ஷேத்திர விசேஷத்துல அப்படின்னு எம்பெருமானுடைய சுலபத்தை பேசின சௌலபியத்தை பேசின ரங்காதீஷ. சரி என்னோட எனக்காக வந்து படுத்துருக்கான்னா சாமானியம் நினைச்சிருக்கீரோ, இந்த லோகத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவளுக்கு பத்னி, நிர்வாகம் பண்ணக்கூடியவளுக்கு பதி. ரமாபதித்வ இப்ப ரமாபதித்வ அப்படிங்கிறது பரத்தத்துக்கு எவளிடத்துல வக்ஷத்தல்யாம் துளசி கௌஸ்துப வைஜயந்தி
அப்படி ரங்கதாம்னஹா ததாஸ்தாம் அப்படின்னு பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ தவத்துல சொன்னார். பெரிய பெருமானுடைய நம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை பார்த்தோம்னா பெரிய பிராட்டியார் இருக்கா, அப்புறம் துளசி மாலை இருக்கு, வைஜெயந்தி மாலை இருக்கு, அது பெருமானுடைய சர்வேஷத்துவம் கதையதி ததாஸ்தாம் ரங்கதாம்னஹா ததாஸ்தாம். ரங்கதாமா ரங்கதாமாவா இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் தான் சர்வேஸ்வரன்கிறத அதை அறுதிட்டு சொல்றது இந்த அடையாளங்கள்லாம். எதுன்னா பெரும் அக்ஷஸ்தலத்துல பிராட்டி இருக்கிறதோ, இல்ல கழுத்துல வைஜெயந்தி மாலை இருக்கிறதோ, துளசி மாலை இருக்கிறதோ, இல்ல இந்த கௌஸ்துபமணி இருக்கிறதோ, இதெல்லாம் சொல்றது இருந்தா கூட யசோதா நத்தா மூர்தா வரணம் நசமாதிந்தினோதி பெருமாளுடைய சௌலபியமான யசோத கட்டினதான அக்கு உடம்பெடுத்து ஆமைத்தாளி பூண்டு அனந்த சயனத்தன்னு சொல்லக்கூடியதான அந்த ஆமைத்தாளி ஐம்படை தாளிகளோட சேவை சாதிக்கிறானே இதுதான் என்னுடைய மனசுல நிக்கிறதுன்னு சொன்ன. அடி இந்த ஸ்லோகத்தை எதுக்கு விண்ணப்பம் பண்ணேன்னா பெருமாளுடையதான பரத்த சூச்சகமான சின்னம் எதுன்னா பெரிய பிராட்டியாருடைய பக்தித்வம். அதனால ரங்காதீஷ ரமாபதித்வ அப்படின்னு சொன்னது ரங்காதீஷன்கிறது சுலபம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமியா வந்திருக்கிறது சாமான்யமான என்ன ஒண்ணுமே இல்லாத சூதனா கல்வனா இருக்கக்கூடியதான என்ன உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக நீ இறங்கி வந்து சௌலபிய பதாகாட்டையா அர்ச்சையா இருக்க அப்படிங்கிறதுனாலே சௌலபிய சூச்சனம். சௌலபியம் வந்து இருந்தா போருமா பரத்தம் வேணுமேன்னு கேட்டுண்டா ரமாபதி அவன் ரமாபதி அப்படிங்கிறதுனாலே பரத்தம். இப்படி சௌலபிய பரத்த விசிஷ்டனான பெருமாள் அவனிடத்துல சரணாகதி பண்ணிருக்கும். கேவல பரத்தம் உடையவனிடத்துலயோ கேவல சௌலபியம் உடையவனிடத்தே நான் சரணாகதி பண்ணலையே, நான் சரணாகதி பண்ணா அவனுக்கு மாம்னு சொன்னவனுக்கு அகந்த்வா சர்வ பாப்பேபியோ சர்வ மோட்சிஷ்யாமின்னு சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவன். எல்லாரும் மாமேகம் சரணம் ரஜான்னு யார் வேணாலும் நான் கூட சொல்லலாம், ஆனா அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோட்சிஷ்யாமின்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்குமோ? அவனுக்குன்னா தைரியம் இருக்கு. அவரு அகங்கிறது சர்வசக்தி தொட்டு சொல்றதுன்னா அப்ப சரண பெருமாள் சரணாச்ச தன்னை பத்தி சரம ஸ்லோகம் சொல்றச்சே கூட தன்னுடைய சௌலபியத்தை முதல்ல காமிச்சிருந்து பரத்துவத்தை பின்னாடி சொல்லியிருக்காரு. மாம் சரணம் பிரச்சனை சௌலபியத்தை சொன்னார், அகந்துவான்னு பரத்துவத்தை சொன்னார். அதனால சௌலபிய விசிஷ்ட பரத்துவத்தை அனுசந்தானம் பண்றார் ரங்காதீஷ ரமாபதித்துவ. இல்ல இல்ல ஈச சப்தம் வந்துட்டு ஈச சப்தம் வந்தா நிரூபாதிக சேஷியை சொல்லுவோம். அதனால அந்த ரங்காதீஷங்கிறது எதை சொல்லணும், எதை சொல்லணும், பரத்தத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா ரங்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஏற்கனவே அந்த ரங்கம் என்னுடையதான ஹிருதயம் மனசுன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னக்கு சுவாமியா இருக்கான்னு சொன்னேன். ஏன்னா சகாரணம் கரணா திபா திபா நச்சாச்ச கச்சித் ஜனிதா நச்சா திபாங்கிறது ஒரு உபநிஷத் வாக்கியம். சகாரணம் யாரு காரண வஸ்துன்னார், கரணா திபா திபா கரணம் அப்படின்னா இந்திரியங்கள், கரணாதிபா இந்த சரீரம், கரணாதிபா திபா அந்த சரீரத்துக்கு சரீரத்துக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் யாரு, ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு எவன் காரணமோ சகாரணம் சக பரமாத்மா காரணம். கசிய காரணம் கரணாதிபா திபஸ்ய காரணம், கரணங்களான இந்திரியங்களுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரத்துக்கு சுவாமியான ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு இவன் காரணம்னா இவன் தானே பரவஸ்து. ரங்காதீஷ அப்படின்னா இந்த சரீர சுவாமி, சரீரம் சரீரத்துக்குள்ள ஆத்மா, ஆத்மாவுக்கு சுவாமியானவனே. ரங்காதீஷ ரமாபதித்வ சுபகம் ரங்காதீஷன் இப்படி பரத்வத்தை சொன்னோம்னா காரணத்துவம்னு சொல்லிட்டோம்னா ரமாபதித்வம் என்னுடைய பிழைப்பு இருக்கிறதுக்காக நான் எத்தனை பிழை பண்ணாலும் காக்காசுரன் போல எவ்வளவு அபச்சாரப்பட்டாலும் என்ன காப்பாத்துறதையே தனக்கு நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம்னு இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டி அவளோட இருக்கான சேர்ந்திருக்கான அப்படிங்கிறதுனால என்னுடையதான ரமாபதித்வங்கிறது அவனுடைய சௌலபியத்தை சொல். ஏன்னா பத்னி சன்னதி உண்டுடுத்து பத்னியோட சன்னதியில இருந்துட்டான்னா நம்மளுடைய காரியம் சுலபமா நடந்து போயிடும். அவன் தனியா அவனை போய் பார்த்தோம்னா காரியம் நடக்காது, அவர மகிழ்ச்சியோட இருக்கிறச்சே பார்த்தானா அந்த காரியம் சர்வ நிச்சயமா நடக்கும் இல்லை. அதனால ரமாபதித்வங்கிறது சௌலபியம், ரங்காதீசத்துவம் அப்படிங்கிறது பரத்வம் இப்படியும் சொல்லலாம். ரங்காதீஷ ரமாபதித்வ சுபகம் ரமாபதித்வ சுபகம் அப்படி இந்த யோக்கியம் இருக்கு. நாராயணத்துவம் தவ தவ உனக்கு நாராயணத்துவத்தை நாராயண சப்தார்த்தத்தை காமிக்கிறது ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னோமோ இல்லையா,
அந்த ஸ்ரீமன் நாராயண சப்தம், ஸ்ரீமன் யாரிடத்துல சரணாகதி பண்ணோம், சரணோ சரணம் பிரபத்தியன்னு சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீமன் நாராயணங்கிற பதம் இருக்கு. ஸ்ரீமானான நாராயணன் பிராட்டி உபாயத்திலையும் சரி உபேயத்திலையும் சரி பெருமாளுக்கு விசேஷனமாக இருக்கக்கூடியதான பிராட்டி திருவடிகள். இந்த இடத்துல பிராட்டி உபாய அவஸ்தையில வந்து ஜீவ உபாயத்துல வந்து உபலட்சணமாயும் ஜீவா இதுல உபேயத்துல விசேஷனமாயும் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தெல்லாம் கண்டிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலையும் கண்டிக்கிறார். பின்னாடி சிவசாரத்துல ஸ்திரீகரண பாகத்துல இதை பத்தி சித்தோபாய சோதனாதிகார விஷய சித்தோபாய சோதனாதிகாரம்னு ஒரு அதிகாரம், அதுல பெருமாளை பத்தி விசாரம் பண்றச்சு பெருமாள் பிராட்டி விசிஷ்டனாவே உபாயத்திலையும் உபேயத்திலையும் இருக்கான். அதனால இந்த சரணாகதி ரெண்டு பேருக்கும் முக்கியமாகவே பண்ண வேண்டியது, பெருமாளுக்கு தான் முக்கியமா பண்றான் பிராட்டி கூட இருக்கா அப்படின்னு ஏகதேசியாருடைய பட்சம் இருக்கு. அதெல்லாம் கண்டிக்கணும், அதெல்லாம் கண்டிச்சுட்டுதான் ஏன் அடையணும். இந்த இடத்துல ரெண்டு பிராட்டிக்கு பரத்தமும் உண்டு பிராட்டிக்கு சௌலபியமும் உண்டு, பெருமாளுக்கு பரத்தமும் உண்டு பெருமாளுக்கு சௌலபியமும் உண்டுன்னு எதுக்காக சொன்னேன்னா பிராட்டி ஜீவ கொடி அவளுக்கு பரத்வம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான பட்சங்களை கண்டிக்கிறதுக்காக. அதனால ரங்காதீஷரமாபதித்வ சுபகம் நாராயணத்வம் தவ தவ தேவரி இருக்கு ஏ ரங்கநாதா உமக்கண்ணோ நாராயணத்துவம் உண்டாருது. நாராயணத்துவம்னா என்ன? நாராகா அயனம் எஸ்ய நாராணாம் அயனம் நித்தியம்னு ரெண்டு விதமான வித்பத்திய சிவசாரத்துல காமிக்கிறார். ஒரு வித்பத்தி நாராகா அயனம் எஸ்யன்னு கர்மதாரிய வித்பத்தி சொன்னோம்னா பெருமாள் எல்லா சரீரத்துக்குள்ளயும் அந்தராத்மாவா இருக்கான்னு சௌலபியத்தை சொல்றது. ஏன் அந்தராத்மாவா இருக்குது சௌலபியமானு கேட்டா அதுக்கு கசோபனிஷத்துல வாக்கியம் இருக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மன திஷ்டதி ஈசானஹா பூதபவ்யஸ்ய நதத்தோ விஜுகுப்சத்தை ஒரு நாள் வெறுக்கிறது இல்லை அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அதுதான் சௌலபிய சூச்சனம் நாராகா அயனம் எஸ்யங்கிறது. நாராணாம் அயனம் நித்தியம் பிரளய காலத்துல எல்லாம் இவனை போய் அயனமாக தனக்கு இருப்பிடமாக கொண்டு ஒரு கொல்லியோ அதனால பரத்த சூச்சனம். அப்ப நாராயணத்துவங்கிறது எப்படி சௌலபிய பரத்துவத்தை சொல்றதோ அது மாதிரி ரங்காதீஷ ரமாபதித்வங்கிறது சௌலபிய பரத்துவத்தை சொல்றது பரஸ்பரம். அப்ப பரஸ்பர சௌலபிய பரத்துவத்தை சொல்றதுனால அப்பேற்பட்டவனுடைய சரண அவனுடைய திருவடிகள்ல சரணாதி பண்ணிட்டேன். இந்த சரண வரணவாணி சர்வஹேது எல்லா இந்த சரணவரணம்னு பண்றது எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கணும்னு போன ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அதான் சரணாகதி பண்ணதோ இப்பேற்பட்ட வெக்திட்ட பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும், நான் பண்ண உபாயம் ஒண்ணுமே இல்லையே கிடைக்கக்கூடிய பலன் பெருசாச்சேன்னு கவலைப்பட வேண்டியது ஏன் வேலையா இல்லையே. அது சர்வேஸ்வரன் நம்ம வர சுவீகாரம் பண்ண அவனுடைய காரியம். இந்த பயலுக்கு நாம ஒண்ணுமே கொடுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கணும், அவன் நினைக்க மாட்டானே. ஒரு நாள் அவன் நினைச்சது இல்லையே, அவன் நம்ம கிடைக்கணும்னு அவன் நமக்கு நம்மளை விட அவனுக்கு பிரயத்தனம் ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு இவ்வளவு விஷயத்தை கீழேந்து நாம் சரணாகதி பண்றதுக்காக ஒரு ஒரு காரியத்தையும் அவன்னா பண்ணி வைக்கிறான். நம்மள மாத்திர கர்ப்பத்திலேருந்து வெளில பறிச்சே ஜாயமான புருஷன் எப்பஷியன் முதுசூதனஹா சாத்திக சது விஜயஹான்னு தன்னுடைய கடாட்ச வீக்ஷணத்தை கொடுக்கறதுல இருந்து கருவிலே கருவுள்ள திருவுடையார ஆக்கும்படியாக பண்ணி வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அவன் நமக்கு பண்ணிட்டு இருக்கானே உபகார சங்கிரகத்துல இதெல்லாம் விகிதமா சொல்றோம். அப்படி இருந்தச்ச இந்த நம்மள நம்ம பண்ண பாபத்தை கண்டு அவன் நம்மள வெறுத்து தள்ளிடுவான. தோஷோ எத்யபி தஸ்யஸ்யா சதாமேத தகர்ஹிதம்னு சொன்னவனாச்ச, தோஷமே இருக்கட்டும்ங்கிற தோஷத்தை அனாதரிச்சு பொறுக்கிறவன், தோஷத்தை போக்கியமா பொறுக்கிறவன் இல்ல. தோஷம்தான் இருந்தா கூட ஏன் உள்ள பண்ணிட்டான் தொலைகிறது போனா போறதுன்னு மன்னிச்சு ஏத்துக்கிறவனாச்சு சர்வேஸ்வரன். அதனால இந்த விசுவாசம் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சர்வேஸ்வர சுரூபத்தை நான் தெரிஞ்சிருந்தேன்னா பிராட்டியோட இருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தானா என்ன? அர்ச்சையா வந்தானே, அர்ச்சையா வரைச்சே தானுண்டி அர்ச்சையா வந்து நின்னான். தன்னுடைய அப்ராகிருத சுவாசாதாரண திவ்யரூப பூஷண ஆயுத மகிழ்ச்சி பரிஜன அத்தனையும் கூட்டுன்னு வந்துன்னா தான் சர்வே அர்ச்சையா வந்து நின்னான். பெரிய பிராட்டியாரும் சேர்ந்துன்னா அர்ச்சையா வந்து நிற்கிறான் நமக்காக. அதனால இந்த ஒரு விஷயத்தை அனுசந்தானம் பண்ணோம்னா இந்த சங்கைய உத்தானம் இந்த சங்கோத்தானத்துக்கே நமக்கு அவகாசம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறத சுஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இந்த இடத்துல சிவசாரத்துல பரிகர விபாக அதிகாரம் அதுல இதை பத்தி விசாரம். ஏன்னா இதுல இந்த பெருமாள் நமக்கு இப்ப இந்த சரணாகதி பண்றவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு அஞ்சு விதமான சந்தேகத்தை கேட்டிருக்க, அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லியிருக்க இந்த தேசிகன்.
அந்த பங்கியை வாசிக்கிறேன். இவ்விசேஷங்கள் நஞ்சாலும் சங்கா பரிகாரம் பிறந்தபடி எங்கனே என்னில் கீழே இப்புருஷகாரத்தில் அஞ்சுக்கும் விசேஷங்களான புருஷகாரத்துல, புருஷகாரம்னா பிராட்டியோட கூடி இருக்கிறது, சீமநாராயண சப்தார்த்தம். ஒன்னு மறுக்க ஒண்ணாமையும் ஒழிக்க ஒண்ணாமையும் ஒழிக்க ஒழியாமையும் நிரூபாதிகமாகையும் சககாரியை பார்த்திருக்க வேண்டாமையும் தண்ணீரான பிறருடைய பேரே தன் பேராகையும். நாம் உபாயம் பண்றதுக்கு தேவை எம்பெருமானுக்கு தேவையான குணங்கள். எம்பெருமானிடத்துல உபாயம் பண்ணா நமக்கு பலம் நிச்சிதம் சுனிச்சிதம்னு நமக்கு அத்தியவசாய மரத்துக்கு தேவையான பகவத் குணங்கள் என்னென்னங்கிறத சொன்னார். என்னென்ன அப்படின்னா மறுக்க ஒண்ணாமையும். நான் சரணாதி பண்ணா மறுத்துட்டோன்னா பிரயோஜனம் இல்லை. இல்ல இல்லப்பா நீ பண்ணிட்டா நீ அனுபவிச்சுன்னா ஒன்னு சொல்ல மாட்டான். அப்படி சர்வேஷன் சொல்லக்கூடிய சுபாவம் உடையவன் அல்ல. அதனால மறுக்க ஒண்ணாமையும் ஒழிக்க ஒழியாமையும் அவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் மறுத்துப்பட்டு இவன் வேண்டான்னு நாமும் தள்ளி நிற்க முடியாது, நம்ம வேண்டாம் அவனும் தள்ளி நிற்க முடியாது. நான் உன்னை என்று இளையன் கண்டாய் நாருன்னு நீ என்ன என்று இளைஞர் ஆழ்வார். அதனால பரஸ்பரம் ரெண்டு பேருடைய சம்பந்தமும் ரெண்டு பேருக்குமே தவிர்க்க ஒண்ணாது. ஒழிக்க ஒழியாமையும் நிரூபாதிகமாகையும் அவன் நமக்கு எப்படி நிரூபாதிக சேஷியோ நாம் அவனுக்கு நிரூபாதிக சேஷம். எம்பெருமான் நமக்கு நிரூபாதிக சேஷி, நாம் அவனுக்கு அவனுக்கு அவன் நமக்கு சுவாமியா இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதே மாதிரி நாம் அவனுக்கு தாசனா இருக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லையோ இல்லையோ. இது சுவாபாவ சித்தம் அப்படிங்கிறதுக்கு. சககாரியை பார்த்து இருக்க வேண்டாமையும் அவன் சர்வசக்தியா இருக்கிறதுனால இன்னொரு அபேட்சை இல்லை. அவர் அஸ்திரத்தினாலேயோ உள்ள வானர கூட்டங்களுக்கு கூட அபேட்சை உண்டான ராமனுக்கு ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு. அங்குல்யங்கிரேன தாம் ஹன்யான் இச்சன் ஹரிகணேஸ்வரன்னு சொன்னவன் சககாரி அபேட்சையை பார்த்திராத சுவாவத்தை எடுத்து காமிச்சோம். தண்ணீரான பிறருடைய பேரே தன் பேராகையும். இந்த வானர முதலிகள்லாம் கூட்டிட்டு போய் லங்கையை அடைச்சு சித்தம் பண்ணி இந்த சீட்டை மீட்டுன்னு வரணும்னு பெருமாளுக்கு ஏதாவது தேவை இருந்ததா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இருந்த இடத்துல இருந்து வான பிரயோகம் பண்ணி சீட்டையை மீட்டுக்க முடியும். ஆனா இந்த குரங்குகள்லாம் ராமண யுத்தத்துல வந்து ராமராமண யுத்தத்துல இந்த குரங்குகள்லாம் சககாரம் பண்ணிட்டு இந்த குரங்குகளாலதான் லங்கையை ஜெயிக்க முடிஞ்சது. அதுகளுக்கெல்லாம் வாயில ஒரு ஊமத்தம் காத்திட்டுறதுக்காக இப்படி பண்ண காரியம். அவளுடைய பேரு தன் பேராக நினைச்சு பெருமாள் பண்ண காரியம். இப்படி இவனுடைய சுபாவம் இருக்கிறதுனாலதான் நாம் இவனிடத்துல சரணாகதி பண்ண முடியறது. நம்ம சரணாகதி பண்றச்சே நமக்கு பலிக்கும்ங்கிற விசுவாசத்தோட நாம் பண்ண முடியறது. சரி, இப்ப அஞ்சு விசேஷங்களாலும் சங்கா பரிகாரம் பிறந்தபடி. சரி, அஞ்சு விசேஷம் சொன்னார். என்னென்ன? முதல்ல அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் என்னங்கிறத சொன்னார். முதல்ல மறுக்க ஒண்ணாமை ஒழிக்க ஒழியாமை நிரூபாதிகமாக சககாரி பார்த்திருக்க வேண்டாமை தண்ணீராவுடைய பேரே தன் பேராக நினைத்திருக்கேன்னு அஞ்சு சொன்னீர. இதனுடைய பிரயோஜனம் என்ன? சர்வஜனாய் சர்வசக்தியாய் இருந்தானே ஆகிலும் மறுக்க ஒண்ணாத புருஷகார விசேஷத்தாலே அந்த புற பரிஜன விசேஷத்தைப் போலே அபிகந்தவ்யதா விரோதிகளான அபராதங்களை எல்லாம் க்ஷமித்து இவற்றில் அபிஜாதா என்னும் வழி நிற்க அபிகந்தவ்யன் என்ன அபிகந்தவ்யனாம். முதல்ல என்னன்னார்? முதல்ல சந்தேகம் எங்க அப்படின்னு கேட்டார். அவனோ சர்வஜன் சர்வசக்தி. அவனுக்கு சர்வஜனாயும் சர்வசக்தியாயும் இருக்கிறவன் நாம் பண்ணதான ரகசியமாயும் பிரகாசமாயும் பண்ணதான அபராதங்கள் எல்லாம் தெரியும். கொடுத்ததுக்கு நம்ம செஞ்ச பாப்பதுக்கு நிச்சயம் தண்டனை கொடுக்கவும் முடியும். சர்வசக்தியா இருக்கிறது எதுக்காகனா தண்டனை கொடுக்கறதுக்காக இல்ல, நம்மளை காப்பாத்த முடியுங்கிறதுக்கு தான் சர்வசக்தித்துவம். இருந்தானே ஆகிலும் மறுக்க ஒண்ணாத புருஷகார விசேஷத்தாலே பிராட்டி பக்கத்துல இருந்து இவன் சர்வஜனா சர்வசக்தியா இருந்துட்டா மாத்திர காரியகரமாகாது. எடுத்து சொல்றவா இவனை காரியம் பண்ணும்படியாக இவனுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக எடுத்து சொல்லணும். அதுக்காகத்தான் பெரிய பிராட்டியார் பக்கத்துல நிக்கிறான். அந்த புற பரிஜன விஷயத்திற்போல நான் உள்ளுக்குள்ள நம்ம வாரத்துல வேலை செய்யறவா தான் தப்பு பண்ணிட்டா எப்படி ரெண்டு வார்த்தை கடிஞ்சு சொல்லிட்டு விட்டுருவோமோ அது மாதிரி நம்மளிடத்துல நம்மளுடைய பாபங்களுக்கு ஒரு லகுவான ஒரு தண்டனையோ கொடுத்து ஒரு நாம் அந்த பாபம் பண்ணாதபடி பண்ணி வச்சு பெருமாள் தன் கை தன்னிடத்துல சேர்த்துக்கணும்.
கஷமித்து அபராதங்களை எல்லாம் கஷமித்து இவற்றில் அவிஜாதா என்னும்படி அவிஜாதா சகசிராம்சுகுன்னு சர்வஜனுக்கு அவிஜாதான்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் தெரியாதவன் சொல்ல முடியுமான்னா தெரியும், தெரிஞ்சிருந்தா கூட அதெல்லாம் கணிசிக்காதவன் அர்த்தம் அவிஜாதாங்கிற சப்தத்துக்குன்னு காமிச்சார். இதுதான் முதல்ல என்ன மறுக்க ஒண்ணாமை, அதுக்கு மேல ஒழிக்க ஒழியாமினார். கர்மான ரூபமாக பலப்பிரதனே ஆகிலும் பிரபத்தி ரூப வியாஜத்தாலே பிரசன்னனாய் சுவாமித்வ தாசத்வ சம்பந்தோ உபாதிகமாய் தாயம் போலே சொதப்பிராப்தமான அளவில்லாத பலத்தை தருகையும். எல்லாம் வாஸ்தவம் தான், கர்மானுகுணமா பண்ண புண்ணிய பாபங்களை அனுபவிச்சுதான் தீரணும். இருந்தாலும் இந்த வைகுண்டமோ தானோ அவளுக்கு சொத்தாச்சே, தாயத்தை ஒருத்தனுடைய சொத்தை கொடுக்கறேன் கொடுக்க முடியாதுன்னு மறுக்க முடியுமான்னு ஒருத்தனுக்கு ரைட் இருக்கக்கூடியதான சொத்தை முடியாதோ இல்லையோ, அதனால சர்வேஸ்வரன் நமக்கு கொடுத்தே ஆகணும், நாமும் பெத்தே ஆகணும். அவாப்த சமஸ்த காமத்தையாலே சர்வோபகார நிரபேட்சனே ஆகிலும் அல்ப வியாஜத்தாலே வசீகரணார்த்த சுஜன சர்வ சார்வோமனை போல தன் ரூபாதி தாருண்யாதிகளாலே இவன் செய்கிற செல்வான வியாபாரத்தை தனக்கு பரமோபகாரமாக ஆதரித்துக் கொண்டு கிருதஜதான காரியம் செய்கையும். மூணாவது நிரூபாதிகமாகையாலும், நிரூபாதிகம்னா அவனுக்கு எந்த ஒரு காரணமும் வேண்டியதில்லை, இருந்தா கூட இவன் செய்யக்கூடிய அல்ப வியாஜம், ஒரு ராஜா பார்க்க போனா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் கொடுக்குறான், அந்த எலுமிச்சம்பழத்துக்காக அவனுக்கு அவன் கேட்ட காரியம் ஒரு கிராமத்துல ஒரு நலம் கேட்டு போயிருக்கான், ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் ராஜாட்ட கொடுத்தானா, நீ எலுமிச்சம்பழம் கொடுத்தா நானும் அவனுக்கு இந்த நலம் கொடுக்குறேன்னு சொல்ல போறானா? இந்த எலுமிச்சம்பழமும் நலமும் ஒன்னா, செய்யறது அல்பம்தான், அதான் சந்தோஷம் அந்த பலனை கொடுக்கறது. அது மாதிரி சுத்ர தேவதைகளை போலே க்ஷிப்ரகாரி என்னாகிலும் மட்டுமுள்ள சாஸ்திராஸ்திரங்கள் விளம்புக்கு பழம் கொடுத்தானே ஆகிலும் அனன்ய சரணுக்கு தன்னுடைய பிராப்தி ஔதாரியாதிகமாய் சககார் என்ற நிரபேட்சமான தன் சங்கல்ப மாத்திரத்தாலே காக விபீஷணாதிகளுக்கு போலே இவன் கோலின காலத்திலே அபேட்சிதம் கொடுக்கவும். இவன் ஒருத்தனுக்கு இவனை ரட்சிக்கணும்னு ஒருத்தனை நினைச்சுட்டானா, இன்னொருத்தனை எதிர்பார்த்துன்னு சுத்திர தேவதைகளை போல அடுத்தவனை எதிர்பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லையோ இல்லையோ? அப்ப சககாரி அபேட்சையே இல்லை, இவன் கேவல சங்கல்பத்தினாலதான். காக்காசுரனை கொல்லணும்னு நினைச்சுட்டானா கொண்டு இருக்கலாம், ரட்சிக்கணும்னு நினைச்சா காப்பாத்தணும். அப்ப காக்க விபீஷணாதிகளை எப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால காப்பாத்தினானோ அது மாதிரி இதையும் கொல்லணும்னு. காக விபீஷணாதிகளுக்கு போல இவன் கோலின காலத்துல அபேட்சிதம் கொடுக்கவும். அதுக்கு மேல சமாதிக தரித்திரனே ஆகிலும் இவனுக்கு ஒத்தார் பிக்கார இளையாயவன் சுவாதந்திரியாதி குணவிசிஷ்டமாய் பிரயோஜனமாக ஆசிதற்கு அபேட்சிதம் செய்கிறான் ஆகையால் கோசல ஜனபதத்தில் ஜந்துக்களுக்கு போலே குமாரனோடோ சிறிய கிளிக்கு பாலூட்டுங்கணக்கிலே தரம் பாராதே கொடுக்கையும். அப்ப இது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் அப்படின்னா, கொஞ்சம் யாரோ தெரிஞ்சவனுக்கு நல்லா விஷயம் தெரிஞ்சவனுக்கு ஒரு பலனை கொடுத்தா பிரயோஜனம் உண்டு, ஒண்ணுமே தெரியாதவன் போய் நான் பிரபத்தி பண்ணிட்டு என்ன கொடுப்பியான்னா? அதுக்கு அவர் திருஷ்டாந்தம் சொன்னார். ஒரு காலத்துல கிளி வளர்க்கிறா, அந்த இடத்துல ஒரு குழந்தையும் இருக்கு, இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறச்ச அந்த காம அந்த குழந்தைக்கு சாப்பாடு நீட்டுறச்ச இந்த கிளிக்கும் அதே சாப்பாடை நீட்டுவார். அதே போல சர்வேஸ்வரன் நம்மளுடைய ஆச்சாரியர்களான குழந்தைக்கு மோட்சங்கிற சாப்பாடை கொடுக்கறச்சே அவளை ஆசிரியச்சிருக்கக்கூடியதான கிளி போல இருக்கக்கூடியதான ஒரு சிறிய சுபாவமான நமக்கும் அந்த பலனை கொடுக்கறான். அதுல எந்த விரோதமும் இல்லை. அது கொடுக்கறது அவளுடைய கிருப்பையினால, இந்த கிளிக்கு கொடுக்கணுங்கிற ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த கிளி கட்டித்துங்கிற ஒரு காரணத்தினால கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயமான குழந்தை நம்பாத்த குழந்தை, ஆனா கூட இந்த கிளி நம்மளை ஆசிரியச்சிருக்குங்கிறதுனால அந்த அபிமானத்தினால அந்த குழந்தைக்கு ஊட்டுற என்ன பிரசாதம் என்ன அது உண்டோ சாதம் உண்டோ அதே சாதத்தை அந்த கிளிக்கும் எப்படி ஆற்றலக்கூடிய ஒரு தாயார் கொடுக்குறாளோ அது மாதிரி சர்வேஸ்வரன் நமக்கும் ஆச்சாரிய சம்பந்தத்தினால நமக்கும் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான் அந்த மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை. அதனால இது நான் இப்படி இவ்வளவு பெருமைகள் இந்த சந்தேகங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த சந்தேகத்துக்கு சமாதானத்துக்கும் ஸ்தலம் இருக்கிறபடியினாலே நாம் நமக்கு விசுவாசத்துக்கு ஏற்படக்கூடிய காலத்துல எதனால விசுவாசம் ஏற்படும்னா அவன் ரங்காதீசனாய் ரமாபதியா இருக்கிறாங்கிற காரணத்தினாலேயே நமக்கு இந்த விசுவாச விஷயத்துல அதாவது பிரபத்தினுடைய மகாத்மியத்துல வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால நாராயணி எங்களை ரட்சிக்கிறதுக்காகத்தானே நீ ரமாபதியா இருக்க, எங்களை ரட்சிக்கிறதுக்காக தானே நீ ரங்காதீசனா இருக்க,
அப்படிங்கிற ரெண்டாதீசத்தம் ரமாபதித்தம்னு ரெண்டு ஹேதுவை காமிச்சு துவயத்தினுடைய பூர்வ கண்டார்த்தத்தையும் காமிச்சது. இதனால விசுவாசமாங்கம் ஏற்படுறதுக்கு வழியே இல்லை. நாம் பண்ணக்கூடியதான அல்ப வியாஜத்துக்கு அவன் மகத்தான பலனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தடை இல்லை, ஏன்னா அவன் சர்வசக்தி அப்படிங்கிறத காமிச்சு இந்த ஸ்லோகத்தை தலைக்கற்றார். கர்த்தவியம் சகிருதேவ சந்த கல்விஷம் சர்வம் ததோ நஷ்யதி பிரம்மே காரி சுதர்லபம் பதமபி சாத்தியம் மயா திராகிரி விஸ்வாச பிரதிபந்த சிந்தனமிதம் பர்யஸ்யதிநியஸ்யதாம் ரங்காதீஷரமாபதித்வசுபகம் நாராயணத்வம் தவ. கவிதா ரசிக சிம்மஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.